நம்ம உடலில் உள்ள அனைத்து வகையான கொழுப்புகளையும் எப்படி கரைக்கலாம், அதே மாதிரி அடிவயிறு தொப்பையை எப்படி சரி பண்ணலாம், உடலில் உள்ள கொழுப்புகளை எப்படி காய்ச்சி அழகாக லீனாக ஆக முடியும், வெயிட் லாஸ் பண்ண முடியுன்றதை இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்கலாம். இப்போ நான் சொல்லியிருக்கிற இந்த வெண்பூசணி பார்த்தீங்கன்னாக்க காலையில் இரவு இரு வேளையும் பார்த்தீங்கன்னா இந்த வெண்பூசணியை 100 கிராம் எடுத்துக்கோங்க. அதனுடைய தோல், அதனுடைய செதை, அதனுடைய விதை 100 கிராம் கட் பண்ணி மிக்சியில் போடுங்க. அப்படியே அரைச்சி முழுசாக பச்சையாக அரைச்சி புழிஞ்சி வடிகட்டி சார் எடுத்திங்கன்னா அந்த 100 கிராம் சார் வரும். காலையில் ஒரு டைம், சாயந்தரம் ஒரு டைம். கொலஸ்ட்ரால் உள்ளவங்க குடிக்கலாம், உடம்பு வெயிட் லாஸ் பண்ணுறவங்க குடிக்கலாம், அதேமாதிரி உடல் உஷ்ணமாக இருக்கிறவங்க குடிக்கலாம், அஜீர்ணம் சம்மந்தமான பிரச்சனை இருக்குது, அல்சர் சம்மந்தமான பிரச்சனை இருக்குது, வாயு சம்மந்தமான பிரச்சனை இருக்கிறவங்க குடிக்கலாம். சரிங்களா, வேறு எந்த இடத்துல கொழுப்பு இருந்தாலும் சரி தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம். இதை காலையில் 100 கிராம், சாயந்தரம் 100 கிராம் தொடர்ந்து நீங்கள் எடுத்து வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது. இது ஒரு நாளைக்கு 2 வேளை எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஒரு நாளைக்கு 1 வேளை பார்த்தீங்கன்னா 10 கொத்தவரங்காய், 1 லெமன், பெரிய லெமனாக இருந்தால் 1/2, சின்ன லெமனாக இருந்தால் 1 பழம் போதுமானது. 10 கொத்தவரங்காய் ரெண்டையும் அதனுடைய தோல், அதனுடைய செதை, அதனுடைய விதையோடு கட் பண்ணி மிக்சியில் போட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி அரைச்சி புழிஞ்சி வடிகட்டி மதிய நேரம் சாப்பிட்ட பின்னாடி நீங்கள் இந்த சாறை வந்து தொடர்ந்து குடிச்சிட்டு வரலாம். இது குடிக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா நரம்பு நாளங்களில் இருக்கிற அடைப்புகள் வெளியேறும், முக்கியமாக நரம்புகள் வலிமையாகும், அதே மாதிரி உடல் உஷ்ணத்தை குறைக்கும். சரிங்களா, அதனால் பார்த்தீங்கன்னாக்க இதை நீங்கள் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்களா, அதே மாதிரி பேரலைஸ் வந்தவங்க இந்த கொத்தவரங்காயை அடிக்கடி அவங்களுடைய உணவில் சேர்த்திக்கிறது ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் என்னுடைய கையில் இருக்கிறது கோவக்காய். இந்த கோவக்காய் வந்து பார்த்திங்கனாக்க உடலில் உள்ள கெட்ட கொழுப்புகளை கரைக்கிறதுல முதன்மையான இடம் வகிக்குது. இது சர்க்கரை பேஷண்ட்டும் எடுக்கலாம், சுகர் உள்ளவங்களும் எடுத்துக்கலாம், சுகரால் ஏற்பட்ட தாக்கங்கள் குறையும். உச்சநல உள்ளங்கள் வர எந்த இடத்துல கொழுப்புகள் இருந்தாலும் சரி அடைச்சிருந்தாலும் சரி இதை கரைச்சி வெளியேற்றுறதுல இந்த கோவக்காய் ஒரு அற்புதமான இடம் வகிக்குது. இதை காலையில் 5, அதுக்கப்புறம் சாயந்தரம் 5 எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சி புழிஞ்சி வடிகட்டி குடிக்கணும். இதுவும் பச்சையாக தான் குடிக்கணும், இல்லைனா பச்சையாகவே கடிச்சு மட்டும் சாப்பிட்லாம். நிறைய வீடியோக்களும் நான் உங்களுக்கு பச்சையாகவே நிறைய செஞ்சு காமிச்சிருக்கேன், நிறைய குடிச்சு காமிச்சிருக்கேன், அந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள். இதோட நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கருப்பு கவுனி அரிசி கஞ்சியை வந்து 3 வேளை உங்களை உணவில் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. தவிர்க்க வேண்டிய உணவுகள் பார்த்தீங்கன்னாக்க ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம், சைனீஸ் ஃபுட்டு, வறுத்தது பொரிச்சது, ஜங்க் ஃபுட்டு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்க ஹோட்டல் உணவுகள், காரமான உணவுகள், கொழுப்பான உணவுகள், சர்க்கரை உள்ள உணவுகள், உருளைக்கிழங்கு போன்ற உணவுகளை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. கார்போஹைட்ரேட் உணவுகளை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி நார்ச்சத்துள்ள பொருள்களை அதிகமாக எடுத்துக்கலாம். அதில் கருப்பு கவுனி அரிசி 3 வேளை கஞ்சி குடிக்கலாம். கருப்பு கவுனி அரிசி 3 வேளை கஞ்சி குடிக்கிறவங்களுக்கு ஒரு சிலருக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன அப்படின்னு சொன்னால் லூஸ் மோஷன் போகும், பயப்பட வேண்டாம், அது 1-2 நாளில் உங்களுக்கு சரியாயிடும். ஒரு சிலருக்கு உடல் உஷ்ணமாகும் கருப்பு கவுனி அரிசி கஞ்சி குடித்தா. அப்போது அந்த உடல் உஷ்ணத்தை சரி பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான ஜூஸ்கள் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்கள். இல்லை ஒருவேளை இந்த ஜூஸ் எல்லாம் பிடிக்கல, கருப்பு கவுனி அரிசி கஞ்சி மட்டும் நான் குடிக்கிறேன் சார் அப்படின்னா அதுக்கு ஏற்ற அந்த சூட்டை தணிப்பதற்கு ஈக்குவலாக நீங்கள் என்ன பண்ணணுனாக்க உங்கள் உடலுக்கு தேவையான குளிர்ச்சியான ஆகாரங்களை நீங்கள் சீக்கிரமாக செரிமானமாகக்கூடிய ஆகாரங்களை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இதில் உங்களுக்கு எதுக்காட்டாக சொல்லலாம் அப்படின்னு சொன்னாக்க மணத்தக்காளி கீரை சூப்பு, இல்லைனாக்க கீரை பொரியல் கூட்டு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க வெள்ளரிக்காய் எடுத்துக்கலாம், இளநி குடிக்கலாம், மோர் தயிரை வந்து சிலுப்பி மோர் எடுத்து அதில் வெண்ணெய் இருக்கிற மோரை வந்து நீங்கள் குடிக்கலாம். இப்படி உடலை குளிர்ச்சியாக்கக்கூடிய உணவுகளை நீங்கள் எடுத்துக்கலாம். அடிக்கடிக்கு தொப்புளுக்கு நீங்கள் விளக்கணை வைக்கலாம், பெருவிரல்களுக்கு விளக்கணை வைக்கலாம், வாரத்துக்கு 2 முறை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கலாம். ஆனால் முக்கியமாக உங்கள் உணவில் கருப்பு கவுனி அரிசி ரொம்ப ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும். நானே பார்த்தீங்கன்னா ஒரே மாதத்தில் 11 கேஜி குறைச்சி வீடியோவும் டெலிகாஸ்ட் பண்ணியிருக்கேன், அதையும் பாருங்கள். என்ன நேர்களே, உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புரிகிற மாதிரி நிதானமாக தான் பேசியிருக்கேன். நிறைய பேர் ஐயா ஸ்பீடாக பேசுகிறீங்க, அதனால் கொஞ்சம் நிதானிச்சு நிறுத்தி பேசும்போது எங்களுக்கு புரியும்னு சொல்லியிருக்கீங்க. முடிஞ்ச அளவுக்கு இப்போ வரப்போகிற வீடியோலாம் கொஞ்சம் நிதானமாக தான் பேசுகிறேன். இதுவும் உங்களுக்கு புரியலைனாக்க நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு புரியும் விதமாக நான் எடுத்து கூறுவதற்கு நான் முயற்சி செய்கிறேன். சரி நண்பர்களே, மீண்டும் இன்னொரு அரிமன் பதவியில் சந்திக்கலாம். நன்றி,
வணக்கம்.